ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோட்டமும் தோப்பும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நெட்டை குட்டைக்கும் குட்டை நெட்டைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, இது நம்மளது வந்து நெட்டை குட்டைங்க, பெரிய தோப்பு, நாட்டு ரகம். நெட்டை குட்டைனா நாட்டு ரகம். நாட்டு ரகத்துக்கு வந்து தண்ணி ரொம்ப தேவையில்லைங்க, நம்மளது சொட்டு நீர் பாசனத்தில் தான் பாயுது. ரொம்ப தண்ணி அதிகம் இருக்கிற காலத்தில் மட்டும் ஏகமாக பார்ப்போம், இல்லை அப்படின்னா வந்து இப்படி சொட்டு நீரில் தான் பாய்ச்சிக்குவோம். நெட்டை குட்டை ரகங்கள் எப்போ வந்து காப்புக்கு வருது நம்ம நட்டதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பராமரிக்கிறத பொறுத்துங்க 5 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்குள்ளே காப்புக்கு வந்துடுது. இது வந்து நல்லாவே உயரமாக வளரக்கூடியது. அடிப்பாகம் பார்த்திங்கன்னா நல்லா பருமனாக வரக்கூடியது. நடவு செஞ்சதுலேருந்து 15 வருஷத்துக்கு அப்புறம்தான் வந்து நல்ல காப்பு திறனுக்கு வருமாமாங்க. இது எத்தனை வருஷம் ஒரே மாதிரி காய்க்கும் அப்படின்னா 15 to 60 ஆண்டுகள். 15 வருஷத்துலேருந்து 60 வருஷத்து வரைக்கும் காய்கள் வந்து நல்லாவே இருக்கும், ஒரே மாதிரி காய்கள் இருக்கும். நாம் தண்ணியும் உரமும் ஒரே மாதிரி கொடுத்தா அதோட காப்பு திறன் வந்து மாறாது. நாம் வந்து ஒரே மாதிரி ஈல்டு எடுத்துகிட்டு வரலாம், 5 ஆண்டுகளிலிருந்து 60 ஆண்டுகள் வரை. காப்புக்கு எப்போ வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 7 வருஷத்துக்குள்ளே வந்துடும், அவ்வளோவா காய்க்காது. நம்மளோட அந்த சின்ன தோப்பையும் பார்த்துருப்பீங்க, 8 வருஷம் ஆன மரத்தில் வந்து ரெகுலர் அப்டேட்டில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ காய் இருக்காது. ஆனால் இந்த மரத்தில் காய் அதிகமாக இருக்கும், பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருந்துருக்கும். அடுத்து என்ன இந்த ரகத்தில் நம்மளுக்கு ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிக நோய் வாய்ப்புகள் வந்து கம்மிங்க. இந்த கள்ளிப்பூச்சி இதெல்லாம் வந்து தாக்கிறது வந்து கம்மி. அந்த ஊசி வண்டுக, அந்த குருத்தை வந்து திங்குது இல்லைங்களா, காண்டாமிருக வண்டு, இதெல்லாம் வந்து குருத்தை கடிக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப கிரிப்பாக இருக்கிறதுனால அதனால் கடிக்க முடியாது. மொத்தத்தில் வந்து நோய் வாய்ப்பு திறன் வந்து நம்ம நாட்டு ரகத்தில் கம்மிங்க. இதோட காயில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் சத்து, எண்ணெயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கொப்பர தேங்காயோட எண்ணெய் அதிகமாக இருக்கும். அடுத்து என்ன, காயும் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். இதோட இளநி வந்து நம்ம ஏரியாவில் எவ்வளவுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஹைப்ரிட் காய் அளவுக்கு வந்து நம்மளுக்கு விலை கொடுத்து இது எடுக்க மாட்டாங்க. அந்த காய் வந்து பெருசாக தெரியும், நம்ம காய் வந்து பார்த்தாலே சிறுசாக தாங்க தெரியும். 17 ரூபாய்க்கு நம்ம சின்ன தோப்பில் வந்து வெட்டி விட்டுக்கிட்டு இருந்தோம் ரெகுலராகவே. இளநி ரேட்டு இதுதான். காய் ரேட்டு வந்து அப்பப்போ மார்க்கெட்டை பொறுத்து மாறும். இளநி வந்து நம்ம இப்படி வெய்ய காலம் அப்படின்னா வந்து 1 ரூபா 2 ரூபா வந்து அப்போதை இருக்கிற டிமாண்டை பொறுத்து ஏற்றி கொடுப்பாங்க. மழை காலம் அப்படின்னா வந்து 1 ரூபா 2 ரூபா கம்மியாக கேட்பாங்க, வெட்டாமையும் விட்டுருவாங்க. ஹைப்ரிட் ரகம் இளநி கிடச்சிது அப்படின்னா அங்கே போயிடுவாங்க, அங்கே கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு வருவாங்க. இதெல்லாம் நம்மளோட இளநி வெட்டலாம்னு நம்ம நினச்சா நான் இது வந்து மைனஸுங்க, எதில், நாட்டு ரகத்தில். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து உரம்பு தூக்கிட்டா வடிகால் வசதி இதெல்லாம் வேணுமா அப்படின்னா, உரம்பு வந்து தூக்குனா ரொம்ப வந்து மரத்தையெல்லாம் பாதிக்காதுங்க. நம்ம வடிகால் வசதி இருந்தால் மரத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. தண்ணியும் வந்து ஏகமாக கட்டணுன்ட்டெல்லாம் இல்லை, சொட்டில் பாய்ச்சாலே போதும். இதை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பெரியவங்களை பார்த்துக்கிறது இப்படி சொன்னால் கேட்பாங்க இல்லைங்களா, அது மாதிரிக்குனே வச்சுக்கலாம். இது வந்து சின்ன தோப்பு. சின்ன தோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தோப்பு அளவுக்கு காய் இருக்கான்னு பாருங்களேன். அந்த அளவுக்கு வந்து நம்மளதில் வந்து காய் வந்து எண்ணிக்கையும் கம்மி, கொலைகளும் கம்மியாக தெரியுது பாருங்கள். அதெல்லாம் வந்து 15 வருஷத்துக்கு முதிர்ந்த மரங்கள் தான், எல்லாமே வந்து முதிர்ந்த மரங்கள் தான் இன்னொரு வரைக்கும் பார்த்தது. இப்போ பார்க்குறதெல்லாம் வந்து 8 வருஷத்த மரங்கள். இதோட காப்புத்திறன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு குலைகள் இல்லை. அடித்தண்டு பாருங்களேன் எவ்வளவு பருமனாக இருக்குது அப்படின்னு. இது நம்ம சின்னத்தோப்போட ஓவர்வியூங்க. அடுத்து என்ன அப்படின்னா, அந்த லைனில் வந்து எடக்கன் போட்டோங்க லாஸ்ட்டாக. தோப்பெல்லாம் வச்சுட்டு 2-3 வருஷம் கழிச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரில. எடக்கன் வந்து லாஸ்ட்டாக போட்டோம், தென்னங்கன் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து லாஸ்ட்டாக போட்டோம். அந்த கண்ணையும் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இதோட காப்புத்திறனையும் பாருங்கள். இது வந்து பெரிய மரத்தோட, அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் கொலைகள் பாருங்கள், மட்டைகள் பாருங்களேன். கொலைக்கு கீழே வந்து ஒரு மட்டை விட்டுடுறாங்க அப்படின்னா வந்து அதில் மட்டை அதிகமாக இருக்குது பாருங்கள். அந்த மட்டைகள் வந்து தொங்கி போயிருக்கு இல்லைங்களா, அந்த மரத்துல எல்லாம் வந்து கொலைகள் வந்து காய்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இது மரமே பார்க்குறக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு பாலை வெடித்து காயாக மாற எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கும் கூட அந்த சப்ஸ்கிரைபர் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்கங்க.
ஒரு வருடம் ஆகும் அப்படின்னு வந்து தேங்காய் வியாபாரி சொல்கிறாங்க. 4 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க, 3 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. எனக்கு 1 இயர் ஆகும் அப்படிங்கிற பதில் வந்து திருப்திகரமாக இருந்தது. எதனால் அப்படின்னா வந்து நாம் பாலை அப்படின்னு வந்து அந்த சின்னதாக வந்து நம்ம பார்க்கறது வந்து மேலே லாஸ்ட் மட்டையில் தான் பார்ப்போம். நம்ம நாட்டு ரகத்தில் வந்து வருஷத்துக்கே 12 மட்டை 12 பாலை அப்படின்னா வந்து அந்த வெட்டு வெட்டுறது வந்து நாம் 7 வெட்டு வந்து அதிகபட்சமாக வெட்டுறோம் வருஷத்துக்கு. அப்படி இருக்கும்போது மேலே வார பாலையில் வந்து அது காயா மாறுறதுக்கு 1 இயர் ஆயிரும் அப்படின்னு வந்து நானும் நினச்சேன். அது தப்பான ஆன்சரா என்ன எனக்கு தெரியல. எதுக்காக வந்து அவர் ரிப்பீட்டாக வந்து இந்த கமெண்டில் வந்து கேட்குறாங்கன்னு தெரியல. தப்பாக இருந்தால் நீங்கள் சரியான பதில் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து நம்மளோட சின்ன கண்ணுங்க லாஸ்ட்டாக வச்சது அந்த 8 வருஷத்தை கண்ணை விட ஒரு 2 வருஷம் இல்லைன்னா 3 வருஷம் கம்மியாக இருக்கலாம், எனக்கு கரெக்டாக தெரியல, மறந்துட்டேன். பாருங்களேன் இதுலையெல்லாம் எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள். அப்படின்னா இந்த மரம் வந்து காப்புக்கே வரல. ஏன் அப்படின்னா வண்டு உளுந்து இது 2வது வச்ச மரம். இது வந்து நான் காப்புக்கே வரல, அடுத்த மரத்துகளில் காமிக்கிறேன் பாருங்கள். காய்கள் வந்து இப்போ தான் பாலை வந்து 3 காய் 4 காய் 5 காய் அப்படி இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறாங்க நாட்டு ரகத்தில் வந்து காப்புக்கு வந்ததுக்கப்புறம் 5 to 7 வயசில் வந்து காப்புக்கு வந்துடும். உங்களுக்கு நல்ல ஈல்டு வந்து 15 வயசுக்கு அப்புறம்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு வேணும்னா வந்து அக்ரி யூனிவர்சிட்டியோட சைட்டில் பாருங்கள். ஃபுல் வந்து உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதில் வந்து நம்ம கேதர் பண்ணிக்கலாம். அடுத்து இது என்ன அப்படின்னா இது வந்து டிஜே ஃபார்முங்க, இது வந்து தாத்தா ஃபார்மு. இது பாருங்களேன், இது வந்து நாட்டு ரகத்தை மாதிரிக்கு வந்து அடி பாகம் வந்து பருமனாக இல்லை, மேலே போக 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 மரமே வந்து சிறுத்த மாதிரிக்கு தெரியுது பாருங்களேன். இது வந்து 5 வருடம் முதிர்ந்த மரம், 15 வயசான மரம் இந்த மரம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்ம மரத்து அளவுக்கு வந்து வளராதுங்க, உயரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வளரும். நடவு செஞ்ச 3 வருஷத்துலேருந்து 4 வருஷத்துக்குள்ளே வந்து நம்ம பராமரிப்பை பொறுத்து வந்து காய்க்க தொடங்கிடும். 35 ஆண்டுகள் வந்து நல்லா பலன் தரக்கூடிய மரம். நம்ம நாட்டு ரகம் வந்து 60 வரைக்கும் வந்து நல்ல பலன் தரக்கூடிய மரம், 80 வயசு வரைக்கும் உயிர் வாழும் அப்படின்னு வந்து அக்ரி யூனிவர்சிட்டியில் வந்து போட்டிருக்காங்க. அது இது 35 வயசு வரைக்கும் வந்து நல்ல பலன் தரக்கூடிய மரமாமாங்க. இதன் கொப்பரை அளவும் எண்ணெய்ச்சத்தும் அந்தளவுக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க, எப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரில, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அடுத்தது வந்து வறட்சி வந்து இது சுத்தமாக இந்த ரகம் தாங்கிக்காதுங்க பாருங்களேன். அதனால தான் தாத்தா வந்து உண்ணாமே வந்து நீர்ப்பாசனம் வந்து வடிகால் பாசனத்தில் வச்சுருக்காங்க, சொட்டு நீர் போடல. தண்ணி வந்து இந்த ரகத்துக்கு ரொம்ப அதிகமாக வேணும், நம்மக்கிட்ட ரொம்ப தாளாத்தியமாக இருக்குது அப்படின்னா இந்த ரகத்தை நம்ம சூஸ் பண்ணலாம். காய்கள் இளநீ என்ன ரேட்டுக்கு இதுக்கு போகுது அப்படின்னா வந்து தோட்டத்துக்குள்ளே வந்து எவ்வளோ குளிர்காலமாக இருந்தாலும் 20 ரூபாய்க்கு போகுங்க. ரொம்ப இப்படி வந்து வெயில் அதிகமான காலங்கள் அப்படின்னா டிமாண்டை பொறுத்து 1 ரூபா 2 ரூபா சேர்த்து இறக்கலாம்னு நினைக்கிறேன். காய் வந்து நம்ம காயும் அந்த காயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த காய் கண்டிப்பாக பெருசுங்க, பார்த்தாலே வந்து உருவத்திலேயே பெரிய காய் தான் வந்து டிஜே காய். அடுத்து வந்து காயாக தேங்காயாக போட்டால் வந்து நம்ம காய் என்ன ரேட்டுக்கு போகுதோ மார்க்கெட் ரேட்டு, அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு தான் வந்து இந்த காயும் எடுத்துக்கிறாங்க. வேறு காய்கள் ரெண்டும் ஒரே மார்க்கெட் தான். இளநி மட்டும் வந்து நம்மளது வந்து 17, நாட்டகத்தில் வந்து 17 16, ரொம்ப வந்து குளிர்ச்சியான காலத்தில் 16 எடுப்பாங்க. இது எவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தாலும் வந்து 20 ரூபாய்க்கு கம்மியாக காட்டுக்குள்ளேயே எடுக்கிறது இல்லைங்க. இது வந்து இளநிக்கு வந்து பெஸ்ட்டான ரகம்னே நம்ம சொல்லலாம். தண்ணி வந்து ரொம்ப பயங்கரமாக வேணுங்க இந்த மரத்துக்கு. நம்ம எவ்வளவு தண்ணி விடுறோமோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு மரமே வந்து இதாக இருக்குங்க. ரொம்ப மழை பெஞ்சால் வந்து வடிகால் வசதி கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறாங்க இந்த மரத்துக்கு. அடுத்து தொழு உரம் இது வந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு வந்து இன்றைக்கி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டி சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தென்னங்கன் வச்சதுலேருந்து 1st வருஷத்துலேருந்து 5வது வருஷத்து வரைக்கும் கிலோ கணக்கில் கரெக்டாக போட்டிருக்காங்கங்க. முதல் வருட கண்ணுக்கு 1 வருஷம் கம்ப்ளீட்டான தென்னங்கன்னுக்கு வந்து 10 கிலோ தொழு உரம் போதும் அப்படிங்கிறாங்க. அடுத்தடுத்த ஆண்டில் வந்து நம்ம 10 10 கிலோவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாங்க. 10 கிலோ 2வது வருஷத்தில் 20, 3வது வருஷத்தில் 30, 4வது வருஷத்தில் 40, 5வது வருஷத்தில் 50, 6வது வருஷத்துலேயும் 50. அதுக்கு மேலே வந்து நம்ம 50 கிலோ தொழு உரம் கொடுத்தா போதுமானது அப்படின்னு போட்டிருக்காங்க. யூரியா சத்து எவ்வளவு அப்படின்னா வந்து 3.5 கிலோ கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்கங்க. சாரி,
கிராமில் வந்து 325 கிராம் வந்து மொதல் வருஷத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து 5வது வருஷத்துக்கு வந்து 1 கிலோ 300 கிராம் கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. அது வந்து அதுக்கப்புறம் பெரிய வயது முதிர்ந்த மரங்களுக்கும் வந்து 1 கிலோவும் 300 கிராமும் தான் வந்து யூரியாவோட அளவுங்க வந்து தென்னை மரத்துக்கு. நம்ம சின்ன கண்ணாக இருந்தால் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக முதல் வருஷத்த கண்ணுக்கு வந்து 300 கிராம் போதும், அடுத்த 2வது வருஷத்த கண்ணுக்கு வந்து 650 கிராம், அப்புறம் 3வது வருஷத்த கண்ணுக்கு வந்து 900 கிராம், 4வது வருஷத்த கண்ணுக்கு வந்து 1 கிலோ. அடுத்து வந்து மணிச்சத்து. மணிச்சத்துனா என்ன? சூப்பர் பாஸ்பேட். சூப்பர் பாஸ்பேட் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதே வந்து 1 கிலோவில் ஆரம்பிக்கிறாங்கங்க. மொதல் வருஷத்த கண்ணுக்கே வந்து 1 கிலோ கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. 2வது வருஷத்த கண்ணுக்கு 1 கிலோ கொடுக்கலாங்கிறாங்க. 3வது வருஷத்த கண்ணுக்கு 1.5 கிலோ, அப்புறம் வந்து நம்ம 2 கிலோ ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து கண்டிப்பாக 2 கிலோ கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சாம்பல் சத்து. சாம்பல் சத்து வந்து பொட்டாசு. பொட்டாஸில் வந்து ஃபஸ்ட்டு 1 இயர் கம்ப்ளீட்டான கண்ணுக்கு வந்து 1.5 கிலோ, 2வது வருஷம் ஆன கண்ணுக்கு வந்து 1 கிலோ, 3வது வருஷம் கம்ப்ளீட்டான கண்ணுக்கு வந்து 1.5 கிலோ, அப்புறம் வந்து 2 கிலோ. நம்ம வயது முதிர்ந்த கண்ணுகள் அல்லது வந்து காப்புக்கு வந்த எல்லா கண்ணுக்குமே வந்து 2 கிலோ கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. வேப்ப முன்னாக்கு வந்து 1.5 கிலோலிருந்து 5 கிலோ வரைக்கும் கொடுக்கலாங்க. இது வந்து வேப்ப முன்னாக்கோட அளவு சொல்லியிருக்காங்க. ப்ரோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. நான் இன்னும் என்ன தென்னங்கண்ணை பற்றி தெரியணும். இது வந்து தாத்தா வந்து நீர்ப்பாசனத்துக்கு வச்சுருக்கிற குழாய்களுங்க. அந்த பெரிய வாய்க்காலில் வந்து தண்ணி வந்து இந்த குழாய்கள் மூலமாக அந்தந்த லைன் தென்னை மரத்துகளுக்கு வந்து அந்த சின்ன வாய்க்காலுக்கு வந்து பிரிக்கிறக்காக இந்த குழாய் வச்சுருக்காங்க. இந்த குழாய் அடைக்கிறக்காக வந்து அந்த குரும்ப தென்னங்குரம்பைகளை வச்சுருக்காங்க. இது வந்து டிஜே ஃபார்முங்க. காடு வந்து எவ்வளோ ஈரம் கட்டி மண் வந்து எவ்வளோ அந்த பாசம் கட்டி இருக்குன்னு பாருங்களேன். அந்த கருப்பு கலர் மண்ணுக்கு மேலே வந்து கரும்பாசமே பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு தாத்தா தண்ணி விட்டுட்ருக்காங்க. பாருங்களேன் மண் எவ்வளோ ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னு. இது வந்து அப்படியே கீழிருந்து மேலே வரைக்கும் ஒரே மறைக்கி போகுது பாருங்களேன் அந்த தென்னங்கண்ணுக. இது நாட்டு ரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பகுதி வந்து நல்லா பருத்தும், மேல் பகுதி வந்து ரொம்ப சிறுசாகவும் இருக்கும். சரி ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். வீட்டுக்கு கிளம்பலாமாங்க. பாய் பாய். வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க.